ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சட்டுன்னு பாசிப்பருப்பு பாயசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு 100 கிராமுக்கு பாசிப்பருப்பு எடுத்து கழுவி நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். 1.5 சொம்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. பாசிப்பருப்பு சீக்கிரமாக வெந்துடும் எப்போவுமே. அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்கட்டும். ஒரு 2 ஏலக்காவை தட்டி அது கூட நான் சேர்த்துக்கிறேன் வாசத்துக்காக. நான் இன்றைக்கி சக்கரை போட்டு செய்கிறதில் வெல்லம் போட்டு தான் செய்கிறேன். சக்கரை போட்டாலும் நல்லாயிருக்கும், ஆனால் வெல்லம் போடுறது தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் வெந்திருக்கு. இது வெந்த அளவு தான், இதை விட இன்னும் நல்லா வேகணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இது ஏன்னா வாயிலையே தடைப்படும், அதனால் இன்னும் ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதும். இது மாதிரி பொங்கி வந்துகிட்டே இருக்கும், நீங்கள் பக்கத்தில் நின்று கிளறிக்கிட்டே இருக்கணும். எல்லாம் பொங்கி வந்து அடுப்பு ஆஃப் ஆகிடும் வேறு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் வெந்தால் நல்லா வெந்துடும். இந்த அளவுக்கு வேகணும் பருப்பு, அப்போ தான் நல்லா இருக்கும் பாயாசம் குடிக்கிறதுக்கு. நான் ஒரு மண்டை வெல்லத்தில் ஒரு 150 கிராம் எடுத்திருக்கேன் வெல்லம். 100 கிராம் பாசிப்பருப்புக்கு ஒரு 150 கிராம் வெல்லம் கரெக்டாக இருக்கும். இனிப்பு கம்மியாக வேணுங்கிறவங்க இன்னும் கம்மியாக சேர்த்திக்கலாம். அந்த வெல்லம் கரையிற வரைக்கும் கிளறி விட்டுட்டே இருங்க. அப்புறம் ஒரு 2 பந்து தேங்காய் எடுத்து நான் துருவி வச்சுருக்கேன், அதை கடைசியாக நம்ம சேர்த்துக்கலாம். ரொம்ப கெட்டியாக வச்சாலும் குடிக்க முடியாது, ஓரளவுக்கு தண்ணியாகவும் ஓரளவுக்கு கெட்டியாகவும் வைங்க, மீடியம் ஸ்டேஜில். அப்புறம் கடைசியாக நான் தேங்காய் துருவலை சேர்த்துக்கிட்டேன். தேங்காய் துருவல் சேர்த்ததுன்னே ஒரு 2 நிமிஷத்தில் இறக்கிடுங்க போதும். அவ்வளோதான், பருப்பு பாயாசம் ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு. அவ்வளோதான், நான் எல்லாத்துக்கும் அப்புறம் பாயாசம் ஊற்றி கொடுத்தேன். சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக இருந்ததுன்னு சொன்னாங்க. உங்கள் வீட்லேயும் நீங்களும் செஞ்சு தாங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில். மறக்காமல் மாம் ஸ்ட்ரீம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.